ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன பதிவில் நம்ம ஏலகிரியில் இருக்கக்கூடிய சிவா பார்வதி கோயிலை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் ஏலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் முருகன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம முருகனை பார்க்க போகலாம். ஓகே, இது நம்ம ஸ்டே பண்ணுற ஸ்டெர்லிங் ரெசார்ட்டு. அந்த ரோடு தெரியுதா? அப்படியே நம்ம இதெல்லாமே ஸ்டெர்லிங் ரெசார்ட் தான். ஒட்டி இருக்கிற சந்தில் நம்மளோட ஃபேமஸ் முருகன் டெம்பிள். அப்படியே வாக்கிங்கில் போகலாம். இப்போ மதியம் வேறையா, சரி வெயில். எவ்வளோதான் நம்ம வந்து ஏலகிரி ஹில்ஸில் இருந்தாலுமே அந்த கிளைமேட் வந்து இப்போ மதியத்துக்கு வந்து செம்ம ஹாட்டு தான். ஓகே வந்தாச்சு, சூப்பராக இருக்கலாம் என்ட்ரன்ஸு. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயில். ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம ஏறணும் இப்போதைக்கு. ஓகே, இப்போ இந்த கோயிலோட டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த கேட் வந்து காலையில் 6 மணிக்கு திறந்தாங்கன்னா இரவு 8 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. மதிய நடசாத்திர நேரத்தில் கூட இந்த கேட்டை வந்து சாத்த மாட்டாங்க. அண்ட் நீங்கள் சாமிக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்து பூ, பழம், தேங்காய்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பினிங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைட் திரும்பினிங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்கு போகிற ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட காலணிகளை வந்து இந்த இடத்துல விட்டுடலாம். சப்போஸ் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, உங்களால் வந்து வெறும் காலோட மேலே நடக்க முடியாது மலை மேலே அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் உங்களோட காலணிகளை போட்டுட்டு போகலாம். அங்கேயும் வந்து இடம் இருக்குது விடுறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கேயே வந்து எங்களோட காலணிகளை விட்டுட்டு இப்போ மலை மேலே நாங்கள் ஏறுறோம். இப்போ மதிய நேரம் வரீங்களா, செம்ம வெயில். 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அப்படியே வேத்து ஊற்றுது, அதோட இல்லாமல் மூச்சு வாங்குது ரொம்பவே. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஸ்டெப்புக்கு ஒரு வாட்டி அப்படியே நீளமான ஒரு நடப்பாதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நடந்து போனோம் அப்படின்னா 29 படிக்கட்டு தாண்டினீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய பாறை மேலே கடோத்கஜன் சிலை அமைச்சிருப்பாங்க. யார கடோத்கஜன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சிட்டே இருங்க, இப்போ கடோத்கஜன் சிலையை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாறை மேலே வந்து கடோத்கஜன் சிலை அமைச்சிருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா அங்கே சமுதாய மண்டபம் அமைச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி நேராக போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு சில பேர் வந்து உட்காந்து லோக்கல் ஃப்ரூட்ஸ் வந்து விற்பாங்க. அங்கே சில பேர் லோக்கலாக அவைலபிளாக இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே விற்பாங்க. இப்போ நம்ம ஃபர்தராக இன்னும் மேலே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க, இப்போ நான் கடோத்கஜனை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ வந்து மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடோத்கஜனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இவரை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. பஞ்ச பாண்டவர்களில் 2வது சகோதரரான பீமருக்கும் இடிம்பி என்ற அறிக்கைக்கும் பிறந்தவர் தான் இந்த கடோத்கஜன். இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த போதே இவர் தலை வந்து பானை மாதிரி இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்க்கறதுக்கு ரொம்பவே பலசாலியாக இருந்தனால இவருக்கு கடோத்கஜன்ற பெயர் வந்து வச்சாங்க. அண்ட் இவர் ஒரு சிறந்த போர் வீரரும் கூட. மகாபாரத போரில் வந்து இவரோட பங்களிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஓகேங்க, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மலைக்கு மேலே வந்தாச்சு. இப்போ சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான இயற்கை காட்சிகள் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடக்க வேண்டியிருக்கு, அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ வந்தாச்சுங்க. இப்போ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு குட்டியான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு திரும்பிக்கலாம். திரும்பிட்டு இப்போ அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிறவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட வள்ளியும் முருகனும் தான். ஸோ எங்கேயும் காட்சி அளிக்காத அளவுக்கு இவங்க வந்து ஒரு குறவன் குறத்தி வேடத்தில் இருக்காங்க. ரொம்பவே ரேரான ஒரு சிலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல பார்த்துருக்கலாம். ரொம்பவே ரேர் காம்பினேஷன். ஸோ இப்போ வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு நம்ம திரும்பி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிள்ளையார் இருக்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து பிள்ளையாரை தான் கும்பிடணும். நான் நேராக வந்தனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அங்கே முருகனும் வள்ளியும் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு மலை மேலே ஏறின உடனே நீங்கள் வந்து முதல்ல பிள்ளையாரை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வள்ளியும் முருகனும் கும்பிடுங்க. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்படியே இறங்கி கீழே வந்தீங்கன்னா நேர் எதிரில் வந்து நிறைய வேல் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் முருகன் இருக்கார். மதியம் வந்து எவ்வளோ வெயில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ சில்னஸாக இருக்கும். மைண்ட் அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிடும். அப்படியே எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிற்கும் போது அப்படியே சில்லு சில்லுன்னு இருக்குது. அண்ட் இந்த காற்று, இயற்கை காற்றுல வந்து அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ முருகனை பார்க்கலாம். நடசாத்தின நேரம் அப்படின்றனால முருகன் என்னால் கிளியராக காமிக்க முடியல, ஓரளவுக்கு தெரிகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ முருகனுக்கு நேர் எதிர் ஆப்போசிட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நவகிரகத்தை அமைச்சிருக்காங்க.
இந்த இடம் வந்து முருகனுக்கு நேர் எதிர இருக்கிற இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்து கற்பூரம் ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சுக்கலாம். இங்கே வந்து மயில் அண்ட் வேல் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கோபுரத்தை வந்து தரிசனம் செஞ்சுக்கலாம். கோபுரத்து மேலே அழகான ஒரு வேல் அமைச்சிருக்காங்க, பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம். என்னங்க, எல்லாரும் என்னோட சேர்ந்து முருகன் கோயிலை ரொம்பவே ரசிச்சிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஷிகா. ஓம் சரவணபவாய நமா.